எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் பேசணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுக்கு. இன்னைக்கு அதே மாதிரி எப்பவுமே சொல்ற மாதிரியான ஒரு குட்டி ஸ்டோரி இன்னைக்கு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி இந்த குட்டி ஸ்டோரி தினமும் எதுக்காக சொல்றேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா யூடியூப்ல வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், சேனல் ஆரம்பிச்சோன்னே அதில் நிறைய வீடியோஸ் போடணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. அதே மாதிரி தாங்க எனக்கு இருந்துச்சு ஆசை. யார் விட்டுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாளாக எதுவும் பண்ணலை. சரி, இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எதனா ஒரு விஷயம் செய்யலாம்னு தோணுச்சு. அப்போ தான் சரி, நம்ம ஏன் யூடியூப்பில் ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு தோணும்போது சின்ன சின்னதாக ஒவ்வொரு விஷயம் செஞ்சால் அப்படி செய்யும்போது ஒரு நாள் சும்மா ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டுங்க. அப்படி போட்டோன்னு என்னாச்சு, யாரோ ஒருத்தர் அந்த தெரிஞ்சிக்கோ தமிழான்னு சொல்லிட்டு வருது அவருடைய பேர். அவர் வந்து என்ன பண்ணார், ப்ரோ எனக்கு தினமும் ஒரு ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அவருக்காகவே ஓய்ச்சிட்ருக்கோம் இன்றைக்கு வரைக்கும். அப்புறம் அதுலேருந்து இன்றைக்கி இது வந்து பார்த்தோன்னா அஞ்சாவது ஸ்டோரி எனக்கு நினைக்கிறேன். இந்த அஞ்சாவது ஸ்டோரி வரைக்கும் பார்த்தோன்னா நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ போடும்போது நம்மளோட சேனலோட ஸ்மார்ட் டியூஷன் சென்டரோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் 240 பேர் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதாவது எல்லாருமே ஒரு இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நிறைய இடத்துல நிறைய டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க, பேராசை பெரு நஷ்டம், நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டால் வந்து மிகப்பெரிய லாஸ் ஆகிடும், அதனால் நமக்கு எதுவோ அந்தளவுக்கு மட்டும் ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு புக்கில் படித்த வரைக்கும் என்ன பண்ணேன்னா, ஆசைப்படலாம் ஓகேங்களா, அதாவது ஆசைப்படலாம், எது நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஆசைப்படலாம், அதில் நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதாவது என்னாச்சுன்னா, ஒரு ஊரில் என்னாச்சுன்னா ஒரு முனிவர் வந்து உட்காந்துட்ருக்கிறாருங்க, ஒரு மிகப்பெரிய அரச மரத்துக்கு கீழே. அந்த முனிவர் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கார், ரொம்ப காலமாக உட்காந்துருக்காரு. அந்த முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நிறைய பேர் அந்த ஊர் பக்கம் வருவாங்களாம். அதில் என்னாச்சுன்னா ஒரு நாலு பேர், அதாவது ரொம்ப ரொம்ப குரூரத்தரமான நண்பர்களான ஒரு நாலு பேர், அதாவது மற்றவங்களோட உழைப்பை சம்பாதிச்சு நம்ம நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு நாலு நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முனிவர்கிட்ட போகிறாங்க. அந்த முனிவரை பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அந்த முனிவர் குளிக்கிறதுக்காக ஸ்நானம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், குளிக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு குளத்தில் போய் குளிச்சிட்ருக்காராம். இவங்க அந்த போனவுடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த முனிவர் உட்காந்துட்டு இருந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தங்க கட்டிகளாக இருந்துச்சான். ரொம்ப ரொம்ப எப்படிடா அந்த மாதிரி தங்க கட்டி இருக்குது, இந்த தங்க கட்டி மேலே முனிவர் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியாவது இந்த தங்க கட்டியை நம்ம அபகரிச்சிடணும், எப்படியாவது இந்த தங்க கட்டியை நம்ம எடுத்துக்கணும், இதை வந்து நம்மளுடைய லாபமாக நம்ம மாற்றிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த நாலு பேர். அந்த முனிவரை நம்ம சாகடிச்சுட்டு அந்த தங்க கட்டி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நாலு பேரும் சரி வராங்க, அந்த முனிவரை பார்க்குறாங்க. அந்த முனிவரை பார்க்கும்போது அவர் ஆள் இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா குளிக்கிறதுக்கு போயிடறாரு. இப்போ வந்து பார்த்தோன்னா பகல் டைமுங்க, அந்த பகல் டைமில் எப்படி நம்ம கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நாலு பேரும் ரெண்டு பேராக பிரிஞ்சிடுறாங்க. அந்த நாலு பேரும் அதாவது வந்து என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேராக பேசிக்கிறாங்க. அதாவது நாலு பார்ட்டாக போட்டால் இந்த தங்க கட்டிகள் வந்து பார்த்தோன்னா நமக்கு லாபம் கம்மியாகவும் பங்கு கம்மியாக வரும், அதனால் என்ன பண்ணலன்னா அந்த ரெண்டு பேரை நம்ம சாகடிச்சிட்டு இந்த ரெண்டு பேர் மட்டும் அந்த தங்கத்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. இதையே ரெண்டு பேருமே ரெண்டு செட்டாக இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. சரி, என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பகல் டைமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பேர் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் வராமல் இருக்கிறாங்கன்னா நாங்கள் பாதுகாத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இவங்க போடுற டைமில் இந்த ரெண்டு பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவனுங்க வந்துட்ட உடனே நம்ம அவங்கள மறைஞ்சிருந்து அவனுங்கள சாகடிச்சுட்டு நம்ம இந்த தங்க கட்டி எடுத்துட்டா நம்ம ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னு முதல் ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. இந்த ரெண்டாவது ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட போன இடத்துல சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு சாப்பாடு வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதேமாரி யோசிக்கிறாங்க, எங்கே நாலு பங்கை போட்டால் நமக்கு வந்து ரொம்ப குறைவான பங்கு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்துட்டு இவங்களுக்காக எடுத்துகிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வர விஷயம், விஷம் கலந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர விஷயம் இந்த ரெண்டு பேருக்கு தெரியாது. என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க தூரத்துலேருந்து வரும்போதே இந்த ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரி இவங்க ரெண்டு பேர், அதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வர அந்த ரெண்டு பேரை சாகடிச்சிடுறாங்க. சாகடிச்சிட்டோன்னே அப்பாடா இப்போ அந்த தங்கம் நம்ம ரெண்டு பேருக்கு தான், பங்கு நமக்கு ரெண்டு பேருக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் போட்டிருப்போம். இவங்களுக்கு ரொம்ப பசிக்குதுங்களாம், அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பொறுமையாக போய் தங்கத்தை திருடலாம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த விஷம் கலந்த சாப்பாடுன்னு தெரியாமல் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மொத்தமாக அந்த நாலு பேருமே இறக்குறாங்கங்க. இதிலிருந்து என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட பொருள் வந்து நமக்கு வேணும்னா நமக்கு அதுக்காக கொஞ்சம் உழைக்கணுங்க. எப்போவுமே இன்னொருத்தரோட பொருளையும் இன்னொருத்தரோட உழைப்பையும் திருடணும்னு நினச்சா நமக்கு கடைசியில் பெரும் நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக ஜாலியாக இருங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னா பஸ்ஸும் விட்டுட்டாங்க, எட்டு மண்டலமாக பிரிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டை. நல்லபடியாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை, பட் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் அப்படின்ற விஷயம் நம்ம எடிட்டர் சார் சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கலாம், பார்க்கலாம்.